ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோ பதிவு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம். ஸோ இந்த பிஎஸ்டிஎம்னா என்ன? ஸோ யார் யாரெல்லாம் இதுக்கான எலிஜிபிள்? ஸோ தமிழ்நாடு வேலைவாய்ப்பில் யாராருக்கு இந்த 20% தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும்? ஸோ இதனுடைய டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிஎஸ்டிஎம். ஸோ இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு பாருங்கள். பர்சன் ஸ்டடிடு இன் தமிழ் மீடியம். பிஎஸ்டிஎம்னா பர்சன் ஸ்டடிடு இன் தமிழ் மீடியம். ஸோ இந்த தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்புகளில் 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது. ஸோ தற்பொழுதும் 20% இடஒதுக்கீடு. ஸோ கம்யூனிட்டி வைஸ் எப்படி அவங்க இடஒதுக்கீடானது வழங்கப்பட்டுள்ளதோ, ஸோ அதுபோல் அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த 20% தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது புதியதாக சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கால்பர் பண்ணும்போது அதனுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன், ஸோ குறைந்தபட்ச கல்வி தகுதி 10th standard. ஸோ 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் போதும் என்று அறிவிக்கப்பட்டால், ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு காவலர் தேர்வு. ஸோ இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th pass பண்ணால் போதும். ஸோ அந்த 10th படித்தவரை தமிழ் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம், ஸோ அதாவது தமிழ் வழியில் 10ஆம் வகுப்பு மட்டும் பயின்றிருந்தாலே போதும். ஸோ தற்போது புதிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளும் தமிழ் வழியில் பயின்றிருக்க வேண்டும். ஸோ இந்த சட்டத்தை தான் இப்போது கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 1 தேர்வு எழுதுறாங்கன்னா, ஸோ முன்பு பார்த்தீங்கன்னா குரூப் 1 தேர்வுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் மினிமம் குவாலிஃபிகேஷனாக இருந்தது. ஸோ அந்த மினிமம் குவாலிஃபிகேஷனான டிகிரி, ஸோ ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி அவங்க வந்து தமிழ் வழியில் படித்திருந்தால் போதும். ஸோ மற்ற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியமோ எது ஒன்றால் பயின்றிருக்கலாம். ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்களோ அதுக்கு குரூப் 1க்கு அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் மட்டும் தமிழ் வழியில் படித்தால் போதும். ஸோ தற்போது புதிய சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 1ஆம் வகுப்பு அதிலிருந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ இது வரையிலுமே பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ்லையுமே பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த 20% இடஒதுக்கீட்டில் பங்கு உண்டு. ஸோ இந்த சட்டத்தை தான் புதுசாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த புதிய சட்டப்படி இப்போ குரூப் 2க்கு டிகிரி வேணுன்னா அவங்க 1ஆம் வகுப்புலேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் வழியில் பயின்றிருக்க வேண்டும். ஸோ 10th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு, ஸோ அதுக்கு பிறகு 12th வரைக்கும் அல்லது 12th லேருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் வழியில் பயின்றால், ஸோ அது வந்து இந்த 20% இடஒதுக்கீட்டுக்கு எடுத்து கொள்ளப்பட மாட்டாது. ஸோ இதுதான் இந்த புதிய சட்டத்தில் கொண்டு இருக்காங்க. ஸோ முன்பு இருந்த சட்டம் என்ன சொன்னிச்சுன்னா ஒரு குறைந்தபட்ச கல்வி தகுதிக்கான வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் போது 10ஆம் வகுப்பு குறைந்தபட்ச கல்வி தகுதியாக இருந்தால் அந்த 10ஆம் வகுப்பை மட்டும் தமிழில் படித்தால் போதுமானதாக இருந்தது. ஸோ நீங்கள் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் 6ஆவதுலேருந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் கூட ஸோ எலிஜிபிள்னு சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பிலிருந்து எந்த வேலைக்கான கல்வி தகுதி, அந்த வேலைக்கான கல்வி தகுதிக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி என்னவோ அந்த குறைந்தபட்ச கல்வி தகுதி வரை 1ஆம் வகுப்பிலிருந்து படித்திருக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து இந்த புதிய சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா 1ஆவதுலேருந்து ஒரு குரூப் 2க்கு வேணும்னா டிகிரி வரை அவங்க வந்து தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும்.
ஸோ அப்படி படித்த மாணவர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த 20% இடஒதுக்கீட்டிற்கு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஸோ இதுதான் இந்த புதிய சட்டம் சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இதை பார்த்துங்க. ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் அந்த எக்ஸாமுக்கு என்னவோ அதில் ஃபுல்லாக தமிழ் படிச்சிருந்தால் இந்த 20% அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா ஜென்ரலாக நீங்கள் என்ன கேட்டகிரி அந்த கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கிடைக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. ஸோ அவங்களும் இதை பற்றி பிஎஸ்டிஎம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.